ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூரத்தில் இருக்கோங்க. குஜராத் மாநிலத்தில் வந்து சூரத்தில் இருக்கோம். சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உபாஷினி மகாராஜ் அவர் ஏற்படுத்தின, அவர் உருவாக்கின ஒரு ஆசிரமத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். உபாஷினி மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா கூட இருந்த பக்தர்களில் ரொம்ப முக்கியமான பக்தர் உபாஷினி மகாராஜ். அவருடைய சமாதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீரடியிலேருந்து 3 கிலோமீட்டரில் சாக்கூரியில் உபாஷினி மகாராஜோடைய ஆசிரமத்தில் நம்மளுடைய உபாஷினி மகாராஜோடைய சமாதி இருக்குங்க. உபாஷினி மகாராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு ஹிந்து தர்மப்படி காசியில் போய் பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கியம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உபாஷினி மகாராஜ் தான். இப்போ உபாஷினி மகாராஜ் அவருடைய ஆசிரமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவர் இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் 3 இடத்துல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தை உருவாக்குறார். ஒன்று வந்து சாக்கூரியில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்குது. இந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாஷினி மகாராஜ் 3 தடவை வந்திருக்காருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உபாஷினி மகாராஜுடைய மிக அரிய புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். உபாஷினி மகாராஜ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபாவுடைய ஆரத்தி சாங்கலை வந்து பார்த்தீங்கன்னா சதா நிம்பஷ மூலாதி வாசா அப்படின்ற அந்த ஸ்டான்ஸாவை வந்து ஆட் பண்ணதும் அவர் தான். உபாஷினி மகாராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாபாவுடைய கோவில்கள் நிறைய வருது. அந்த கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதுகை வைக்கிறாங்க. அந்த பாதுகையில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம், சங்கு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உபாஷினி மகாராஜ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி மாதா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா உபாஷினி மகாராஜ், கோதாவரி மாதா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்தை உருவாக்கினவங்களில் ரொம்ப முக்கிய பங்கு இவங்களுக்கு தான். ஏன்னா உபாஷினி மகாராஜுக்கு அடுத்து இருந்த இடத்துல இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி மாதா. கோதாவரி மாதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமாதியும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கூரியில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உபாஷினி மகாராஜ் அவர் உட்கார்ற சேர். இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்காலியை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் உபாஷினி மகாராஜோடைய மிக அரிய புகைப்படம். இந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப அரிய புகைப்படம். இதுவரைக்கும் நான் வந்து எங்கேயுமே இந்த படத்தை நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உபாஷினி மகாராஜ் அவருடைய தலையில் அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட ஒன் ஆஃப் த ஒரிஜினல் பிக்சர். யாரெல்லாம் ஷீரடி வராங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாபாவுடைய புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சாவடியில் வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைடு, பெண்கள் சைடு இருக்கிற படம். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரிண்ட் வந்து இவ்வளோ பெருசாக இவங்க வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உபாஷினி மகாராஜ் அவர் உருவாக்கின ஆசிரமம் இந்த ஆசிரமம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி மாதா அவங்களுடைய யங் புகைப்படம். இந்த ஆசிரமத்துக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உபாஷினி மகாராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து சில பேர்த்துக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் பாபாவை வந்து பார்த்தீங்கன்னா ஈட் லிட்டில், ஸ்லீப் லிட்டில், ரீடு குரான் சொன்னார். அதே போல் உபாஷினி மகாராஜா பாபா என்ன சொன்னார்னா கண்டோபா கோவிலில் மட்டும் நீ இரு 4 வருஷம் அப்படின்னு சொன்னார். ஆனால் உபாஷினி மகாராஜ் வந்து 3.5 வருஷம் இருந்துட்டு அவர் வந்துருவார். அதுக்கு மேலே அவரால் கண்டோபா கோவிலில் இருக்க முடியல, ஷீரடி கண்டோபா கோவிலில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷீரடி வந்து பார்த்தீங்கன்னா பாபா இருந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடையலை. அப்போது உபாஷினி மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபக்கீர் போல் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டோபா கோவில்லையே அவர் வந்து உட்காந்துருப்பார். 3.5 வருஷம் உட்காந்துருந்தார். அப்போது நிறைய மக்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஸ்பை, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உளவாளி, பிரிட்டிஷர்களுடைய உளவாளி அப்படின்னு சொல்லி இவரை வந்து தப்பாக கருதி இவரை வந்து ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. உபாஷினி மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் நம்ம சொல்கிறோம் கண்டோபா கோவிலில் இருந்தார், அவரால் 4 வருஷம் இருக்க முடியல, 3.5 வருஷத்துலேயே வந்துட்டார்னு சொல்கிறோம். ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகம். அப்போது நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட்டு கல்லை விட்டு எறிகிறது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மனித மலத்தை தூக்கி இவர் மேலே எறிவாங்க. அதனால தான் அவரால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியாமல் வந்துடுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது உபாஷினி மகாராஜோடைய நான் சொன்னேன்ல ரொம்ப அரிய புகைப்படம். அவரோட தலை முடிய பாருங்கள்,
அது எல்லாமே பூக்கள். அவரை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உபாஷினி மகாராஜ் ஏற்படுத்தின அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு வாயிலை பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சில அரிய புகைப்படங்கள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சாக்குரி வந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாக குண்டம் இருக்குங்க. அந்த யாக வேள்வி வந்து எப்பயுமே நடத்துவாங்க. அந்த யாக வேள்வியில் பெண்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்போ உபாஷினி மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் போல வேடம் அணிந்து அவரும் உள்ளே உட்காருவார். அதே போல் இங்கேயும் ஒரு யாக குண்டம் இருக்குங்க. இந்த யாக குண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உபாஷினி மகாராஜ் அவர் ஏற்படுத்தின யாக குண்டம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாக வேள்வி நடத்துகிறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் ஆண்களும் சேர்ந்து இங்கே யாக வேள்வியில் உட்காந்துருக்காங்க. இந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜ் உபாஷினி மகாராஜ் வந்து 3 தடவை வந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் பாபா கிட்ட இருந்த நெருங்கிய பக்தர்கள் அவரும் ஒருத்தவர். பாபா அவரை 4 வருஷம் கண்டோபா கோயிலில் இருக்க சொன்னார். ஆனால் 3 வருஷத்தில் வந்துட்டார். காரணம் என்னென்னா அவர் வந்து உளவாளின்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள் அவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து அவர் பாபா வந்து அவரை சாக்குரி போக சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஹர் பாபா, மெஹர் பாபான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்சி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொண்டாடுவாங்க. அவர் வந்து குருநாதர் போல. அவரை வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து மெஹர் பாபாவை வந்து நம்மளுடைய உபாஷினி மகாராஜ் கிட்ட அனுப்பி விடுவார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குருவாக்குவார். அது மட்டும் இல்லாமல் மெஹர் பாபா வந்து பார்த்தீங்கன்னா த ஃபைவ் பெர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஃபைவ் பெர்ஃபெக்ட் மாஸ்டரில் வந்து மெஹர் பாபா வந்து உபாஷினி மகாராஜையும் சொல்லுவார். நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் உபாஷினி மகாராஜுடைய ஆசிரமத்தில் 30 மாதங்களுக்கு மேலே அவர் இருந்திருக்காரு சாக்கூரியில். அப்படிப்பட்ட உபாஷினி மகாராஜ் அவர்கள் ஏற்படுத்தின, அவர் உருவாக்கின இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் 3 இடத்துல ஆசிரமம் உருவாக்குறார். அந்த 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கு அவர் 3 தடவை அவருடைய ஃபிசிக்கல் ஃபார்மில் உபாஷினி மகாராஜ் வந்திருக்காரு. இந்த ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தில் தாங்க இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்.